நீங்க தோத்தா ரெண்டு ஓட்டம் தர்றீங்க, நான் தோத்தா அஞ்சு ஓட்டம் கேக்குறீங்களே. வயசுக்கு தந்த ஓட்டமா? நீங்க ரொம்ப மோசம், என்ன ஏமாத்திடுறீங்க. என்ன நம்மள தெருவுக்கு தெரு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க, கோலி விளையாடுறதுல நான் பெரிய ஆளாயிட்டேனா? ஐயா உங்களை எங்க எல்லாம் தேடுறது? ஆத்தா அவசரமா கூப்பிடுறாங்க, வாங்க போலாம். பெரிய அவசரம், அடுத்த தெருவுல கோலி விளையாடுறதுக்கு ஆள் இல்லாம அவசரப்படுறாங்களா? ஒரு ஆட்டை ஆடிட்டு வர்றேன். நீங்க வர மாட்டீங்களா? இப்ப வர முடியாது, அப்புறம் வரேன் போய் சொல்லு. சரி சரி சரி, இங்க இருக்கு நம்ம பக்கத்து தெருவுல. ஏ தூக்கி போட்டு மிதிச்சிருவேன், சின்ன பசங்க பேசுற மாதிரியா பேசுறேன், கிழட்டாவி பூந்த மாதிரி பேசுறேன். தெருவை காட்டு. ஏ அப்பா, இந்த சொல்றதுக்குள்ள பெரும்பாடு ஆயிப்போச்சு. செல்வா செல்வா. தாத்தா பாத்தியா, உங்க தாத்தாவுடைய சாதனைய இவ்வளவு நீங்களா சுட்டீங்க? இதெல்லாம் சுண்டக்கா, இது சுடும் போது ஒரு புலி ஒண்ணு குலைச்சுக்கிட்டே போச்சு. புலி குலைச்சுக்கிட்டவா? நாய் தான் தாத்தா குலைக்கும். எங்க ஊர் காட்டுல புலி குலைக்கும், யானை எருமும், எல்லாம் வியாதிஸ்த மிருகங்களா இருக்கு. அடே உங்க தாத்தாவை இன்னும் கொஞ்ச நேரம் பேச விட்ட, அப்புறம் சிங்கம் தும்முதும் பாக, கரடி பேசுதும் பாக, இவங்களை மாதிரி கரடி விடுறதுக்கு இன்னொரு ஆள் பிறந்துல வரணும். தாத்தா பாட்டி ஒன்ன நம்ப மாட்டேன், ஒரு நாளைக்கு வேட்டைக்கு போகும்போது பாட்டியை கூட்டு போய். ஆமா 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 ஆமா, இவங்க வேட்டைக்கு போறேன் போறேன்னு சொல்லிக்கினே இருக்காங்க. இவங்க வேட்டைக்கு போறது சுடுறதை எல்லாம் யார் பார்த்தாங்க? இது நீ சொல்றத பார்த்தா நான் என்னமோ குருவிக்காரங்கிட்ட 10 ரூபா கொடுத்ததாகவும், அவ சுட்ட புறாவ என் கையில கொடுத்த மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. அதான நடந்திருக்குன்னு அதான சொல்றாரு. யார் பாது? என்னன்னு அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் அழகி எங்கடி போய் தொலைச்ச? பட்டணத்துல இருந்து வந்த புள்ளைக்கு காப்பியில சீனிய போடாம கருப்பணிய போட்டு கொடுத்துருக்காளு, அதான் புள்ளைக்கு பிடிக்கல வச்சுட்டேன். ஐயா அடி ஆத்தி, என்ன அலமாரி புகையுது? அடுப்ப உள்ள வச்சு பூட்டிட்டாங்களா? வாடா வா, என் பேராண்டி ஓமேலதானா? ஏண்டா வாடுவா, உன்னை படிக்கிறதுக்கு பட்டணத்துக்கு அனுப்புனா இப்படி வெள்ளைப்படி படிக்கவா படிச்சுன்னு வந்திருக்க? கலவன் பேர்ல பேசுறா பாட்டி, உனக்கு விவரமே புரிய மாட்டது பாட்டி. என்ன பட்டணத்துல எல்லாம் வெள்ளைப்படி பிடிக்கலன்னா ஆம்பளைன்னே ஒத்துக்க மாட்டாங்க பாட்டி, அதனாலதான் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்த நான் வெள்ளைப்படி பிடிக்கிறேன். ஏ ராசா, நீ குடும்ப கௌரவத்தை தான் காப்பாத்துற, அதை நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இந்த வெள்ளைப்படி பிடிச்சா உடம்புக்கு ஒத்துக்காது. ஆமா ஐயோ தப்பு பாட்டி. கடக்கு பிள்ளை பாட்டி, இத கொஞ்சம் இடம். ஆமா நினைச்சேன். நான் நல்ல நேரத்துல வீட்டு விட்டு கிளம்பிருக்குங்க, நீங்க குளிங்க குளிங்க. ஏமா என் மேல ஒரு கோபத்தை துணி மேல காமிக்கிறேன், பிஞ்சிட போகுது. எடுக்கூடாது
அந்த பொண்ணு தண்ணி எடுக்க சொல்லிச்சு. என்ன இது அமுக்குனா தண்ணி வரல? மறைக்காம சொல்லணும். நீ கிணத்துல விழுந்த உடனே உன்னை நான் தொட்டு தூக்குனேன். அப்ப எதனா உனக்கு தோணுச்சு? தோணுச்சா? என்ன தோணுச்சு? இல்ல, ஒருவேளை கிணத்துல தண்ணி இல்லாம பாறையா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு தோணுச்சு. எதுக்கு வினோதமான கற்பனை பண்ற? உன்னை தொட்டு தூக்கி முதலுதவியெல்லாம் செஞ்சின, அந்த டச்சில் ஏதாவது உரைச்சுதா? உரைச்சது. என்னென்னவோ தோணுச்சு. என்ன என்ன தோணுச்சு? இல்ல, உயிரை கூட பெருசா நினைக்காம எனக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரு நல்லவர் கிடைச்சிருக்காருன்னு தோணுச்சு. இந்த வார்த்தை வரணுங்கிறதுக்காக நான் கிணத்துலயே குளிச்சுது. இப்படியே நாலு வார்த்தை பேசு, ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. எனக்கு வெக்கமா இருக்குங்க. என்ன வெக்கப்பட்டு என்னமா கேக்கலாம்? என்ன தெரியுமா? யாராவது பாத்துட்டு போறாங்க. ஏழுல எவண்டி பாக்குறாங்க. வா வா. என்னங்க சீக்கிரம் வாங்க, நீங்க விளையாடுறீங்கன்னு எனக்கு தெரியும். விளையாடுறீங்க, வாங்க போதும். விளையாடுறீங்க விளையாடுறீங்க, வாங்கண்ணா விளையாடுறது போதும். வாங்க வாங்க வாங்க. என்னமா தண்ணியில வந்து தத்தரிச்சுட்டு நிச்சயிட்டு இருக்கேன். ஒரு வேடிக்கை காட்டுறாருமா, அவருக்கு நீச்சல் எல்லாம் தெரியும். அவருக்கா நீச்சலா? ஆமா, அன்னைக்கு நான் கிணத்துல விழுந்தப்ப கூட அவர் தான் குதிச்சு என்ன காப்பாத்தினாரு. அவரு உங்களை காப்பாத்தினாரா? நான் கிணத்துல குதிச்சு உங்களை காப்பாத்தினேன். துப்பாக்கி பெருசாயிருச்சு. இன்னும் 30 வருஷம் கழிச்சு பாரு, இது பீரங்கி ஆயிரும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நாளைக்கும் பாட இருக்கு. பாக்கெட்ல என்ன வச்சிருக்க? கை குட்ட. வேற என்ன வச்சிருக்க? 100 150 குடு. ஏன் நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருந்ததை பாட்டி கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்காக? தாத்தா, இனிமே நாங்க சந்திக்கவே மாட்டோம். இனிமே நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்கணும். எதுக்கு? அப்பதான் எனக்கு அடிக்கடி பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். என்ன சுகம்! ஐயோ, ஆண்டவன் உடம்புல சுகபோகங்களை எங்கெல்லாம் வச்சிருக்கான். ஐயோ, ஆனா அதை அனுபவிக்கத்தான் நேரமே பத்தல. என்னது? ஐயோ, எதை எங்க வச்சிருக்கேன்னு முன்னாலேயே சொல்றது இல்லையா? வந்து போயிருச்சு. நீ வரத நிறுத்திட்டியா? ஆரம்பியா? அங்கேதான் சொல்லுதண்ணே. ஐயோ, யாரோ
ஐயோ ஐயோ அம்மா என் சம்சாரம் அந்த கண்ணாடி ஓட்ட கழுவி வீட்டுல இல்லையா அவங்க இப்பதானே எங்கேயோ வில்லு வண்டியில போனாங்க வில்லு வண்டியில போட்டு அம்பு வண்டியில அலையட்டும் நமக்கு என்ன ஐயோ அப்படியே பின்னால இருக்க நரம்ப நீவி விடு அம்மா அம்மா ஏன் நீ விரத நிறுத்திட்ட ஜலதோஷம் என்ன சொல்றேன் இந்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டமா ஆயத்தை ஒப்படைக்கணுமா வேணாம் இந்த லவ் லெட்டர் என் டாவு கிட்ட கொண்டு போய் சேர்க்கறேன் தாத்தாவ மாமா வாக்கிட்டியடா ரொம்ப நன்றி மாமா தாத்தா எங்களை ரெண்டு கோஷ்டி வெட்ட வரீங்க காப்பாத்துங்க ஏன் ஏரியாவில வெட்ட வராங்களா ஏன் வெட்ட வராங்க எதுக்காக வெட்ட வராங்க கம்ப்ளைண்ட் கொடு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்குள்ள அவன் உங்களையும் சேர்த்து வெட்டிடுவான் ஆமா என்ன தகராறு நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அதுதான் தகராறு மேல சொல்லு அந்த ரெண்டு கோஷ்டியும் எங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கூடாம தடுத்து கல்யாணம் பண்றாங்க சார் என்னையா அது உன் கதையை கேட்டா என் கதையை சொல்லிக்கிட்டு இருக்க கான்ஸ்டபிள் அந்த ரெண்டு கோஷ்டியும் கதை செய் உங்க கதை என்ன சார் அது உங்களை மாதிரிதான் என் காதலியை நான் கூட்டிட்டு ஓடும்போது என்னையே ரெண்டு கோஷ்டி துரத்திட்டு வந்துச்சு நேர ஓடி போய் கோயில் கதவை சாத்திக்கிட்டேன் அங்க பூஜை பண்ணிக்கிட்டு ஐயருக்கு ஒரே சார் ஏன் சார் நான் கூட்டிட்டு வந்தது அவர் பொண்ணாச்சே இதுக்கு நான் தேவையில்லை உங்களை யாருனா சார் வெட்ட வந்தாங்க ஒண்ணு எங்க அப்பா கோஷ்டி இன்னொன்னு எங்க அம்மா கோஷ்டி எங்க அப்பா என் சொந்தத்துல கட்டுங்கிறாரு எங்க அம்மா என் சொந்தத்துல கட்டிக்கங்கிறாங்க ரெண்டுத்தையும் உதறி தள்ளிட்டு ஒரு புது சொந்தத்தை உண்டாக்கிட்டேன் இது தப்பாப்பா தப்பே இல்ல சார் நீங்க எப்படி தாலி கட்டினீங்க அதை சொல்லுங்க நேர ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் எந்த ரயில் டிக்கெட் எடுத்தீங்க ரயில்வே ஸ்டேஷன்லப்பா போலீஸ் ஸ்டேஷன் அங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில என் கல்யாணம் ஜாம் ஜாம் நடந்தது சார் நீங்களோ சப் இன்ஸ்பெக்டர் நாங்களோ ஓடி வந்தவங்க எங்க ரெண்டு பேருக்கு நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார் சார் நாங்க புருஷன் முண்டாட்டியா வெளில போனாதான் எங்க உயிருக்கே கேரண்டி இந்த கல்யாணத்தை மட்டும் நீங்க பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்க மறக்கவே மாட்டோம் கவலைப்படாத நான் பண்ணி வைக்கேன் என்ன சார் ரெடிமேடா வச்சிருக்கீங்க நீ பேப்பர் எல்லாம் படிக்கிறது இல்லையா மாசத்துக்கு அஞ்சு கல்யாணம் போலீஸ் ஸ்டேஷன் தான் நடக்கு இந்த தாலியை கட்டு வெல்கம் எனக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேஸ்ல அப்பியர் ஆனா கோர்ட்டே அலருங்க ஓனு கத்தி எப்படியாவது ஜெயிச்சிரும் எதிரின்னு கூட பார்க்க மாட்டோம் ஜெயிக்க விட்டுருவோம் சாரி மூர்த்தி ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யணும்னா ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி கல்யாணமே ஆயிருக்க கூடாது எக்ஸாக்ட்லி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா இல்ல சார் ஆவல வெரி குட் நீ நாளையில இருந்தே வேலைக்கு வரலாம் காலையில 8 மணிக்கே ஆபீஸ் திறந்துருவோம் Thank you, sir. Excuse me. Yes, please. ஓ நட்சத்திரம் என்னம்மா? ஏன் சார் நட்சத்திரம் எல்லாம் கேக்குறீங்க? அவரோட குவாலிஃபிகேஷனை விட நட்சத்திரத்தை தான் டீடைலா கேப்பாரு. ரியாதி சார். ஓ எனக்கு மூலம். ஜாதிய பத்தி சொல்லாத. நட்சத்திரமா அதான் மூர்த்தி. Wish you all the best. Thank you, sir. One minute. Wish you all the best. Wish you early marriage. Thank you, sir. பியோன் யா புதுசா வந்திருக்கிறது அந்த A2 கிளார்க் அந்த பொண்ணு அதுக்கிட்ட இந்த ஃபைலை கொடுத்துருப்பா அப்படியே
நான் அந்த பொண்ண பாக்கணும்னு சொன்னேன்னு சொல்லுப்பா. முதலாளி இந்த ஃபைல் உங்ககிட்ட கொடுத்துட சொன்னாருமா? என்னம்மா என்னங்க இப்படி பாக்குறீங்க? நீதான் புதுப்பியனா? ஆமா. உன் பேர் என்ன? செல்வம். இதற்காக என்ன கூப்பிட்டீங்க? இல்ல கூப்பிட்டா வரியன்னு பாக்கத்தான் கூப்பிட்டேன். என்னம்மா அது? நீ கூப்பிடும் போதெல்லாம் நான் வரத்துக்கு தான் என்ன வேலைக்கே சேர்த்திருக்காங்க. எப்படி கரெக்டா வந்தன? இப்ப வந்துட்டேன். இனிமே கூப்பிட்டா இதை விட வேகமா வரங்க. வர்றங்க. சொல்லிதான் தம்பி உன்ன பாத்து ரொம்ப நல்ல பையனா தெரியுது. ஆமா சார், எங்க பாட்டி கூட சொல்லும். அந்த டைபிஸ்ட் இருக்கிறாள் ரொம்ப மோசமான பொம்பளை. அவ சிரிச்சா நீ திரும்பி சிரிச்சிடாத. அவ ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு புருஷனை கொலை பண்ணிட்டா. ஐயோ எப்படி சார்? ஒரு லாரி டிரைவர் கையில போட்டுக்கிட்டு புருஷனை ரோட்ல ஓட விட்டுட்டு தரத்தி 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 லாரி ஏத்து சரக்குன்னு கொண்டுட்டா. ஐயோ ரெண்டாவது ரெண்டாவது நீச்சல் குளத்துக்கு வான்னு கூப்பிட்டுருக்கா ரெண்டாவது புருஷனை. இந்த பேமன் நம்பி போயிட்டான். தண்ணியில இறக்கி தலைமுடி பிடிச்சு அமுக்கி முக்கி முக்கி முக்கிய சாகடிச்சுட்டாங்க. கீர்த்தி சும்மா சொல்ல கூடாது, படமா நல்லாவே இருக்கடா. நீ கூப்பிட்டீங்களா மிஸ்? நான் தான் வர சொன்னேன். உக்கார உக்கார உக்கார. பரவாயில்ல. ஐயோ நீ நின்னா எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்கு. வா உக்காரமா. நீ என்ன இது நமக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ்? எப்படி அங்க சீட் எல்லாம் நல்லா இருக்குதா? வசதியா வருவேன். மொத்தத்துல உனக்கு நிறைய இருக்குது. முதல்ல ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்க சார். இந்த வாஸ்கோ டிஸ்கோ டாமா வேலையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஆபீஸ் டைம்ல வேலையை பார்க்காம பொம்பளை பசங்க கிட்ட பொறிக்கிதரமா கேவலமா பேசிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கூட அந்த வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுங்க. கண்ணா கண்ணா வா. யாருக்கு என்ன வியாதி இருந்தா நமக்கு என்ன? நம்ம ஒத்து போயிடுவோம். நீ என்ன பண்ற? இந்த ஏ டு சீதா எப்ப கேட்டாலும் கூல் ட்ரிங்கோ பாதாங்கீரோ எதை கேட்டாலும் கூட பணம் நான் தரேன். உங்களுக்கு எதுக்கு சார் வேணும் செலவு? அடியதான் பலமா வச்சுட்டான். ஒரு டைப்பான போல் இருக்கு. இந்த டிபன் பாக்ஸ் எடுத்துட்டு போய் லஞ்ச் ரூம்ல வை. உனக்காக ஸ்பெஷலா கோழி பிரியாணி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ நான் இன்னைக்கு அப்பாவாச விருதுங்க கொண்டு வந்திருக்கேன். கொண்டு போய் வை மேன். இப்ப என்ன நேரம்? ஒரு மணிக்கு தானே லஞ்ச் டைம். இது என்ன சட்டமா? எனக்கு எப்பப்ப பசிக்குதோ
அப்பப்ப லஞ்ச் டைம் கொண்டு போய் வே மேன். உங்க பசி பெரும் பசிங்க. என்னங்க உடம்புக்கு எதுனா சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உட்கார் செல்வம். வேணாங்க நீங்களே உட்காரணும். உனக்காக ஸ்பெஷலா கோழி பிரியாணி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ எனக்கு ஒரு பாலிசிங்க. கோழி பிரியாணி சாப்பிடுறது இல்ல. சேச்சா கோழி மேல எனக்கு என்னங்க கோவம்? ஓசில யாராவது கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிடுறது இல்ல, அப்படி ஒரு கெட்ட பழக்கம். இதானே வேண்டாம் செல்வம். எனக்குன்னு ஒருத்தர ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஐயோ எம்மேலியா என்ன செல்வம் என்னாச்சு ஏன் அழறீங்க? உன்னை கும்பிடுறோமா என்ன கொல்ல சதி திட்டமே நடக்குதுமா? ஐயோ பெல் வேற அடிக்குது, பகலும் சரியா இருக்குதே. ஐயோ இந்த சீனியர் எப்படா டாய்லெட் போவான்னு காத்துட்டு இருந்தேன். கோபாலரத்னம் என்ன உங்க அட்வைஸ் கொஞ்சம் தேவை. எதை பத்தி? இந்த ஏ டு கிளார்க் சீதா இருக்கிறாளே, அவளுக்கு நான் எவ்வளவோ மன்மத பானங்களை விட்டு பாக்குறேன், மசிய மாட்டேங்கிறாளே. ஐயே இந்த பானம் இங்கேனா சரிப்பட்டு வராது. காதல் ஜவு அழுக்க கூடாது. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. லிப்ட் இல்ல, போகும்போதோ வரும்போதோ எப்ப சான்ஸ் கிடைக்குதோ அந்த சீதா பொண்ணு டபக்குன்னு கட்டி புடிச்சு பச்சைக்கன்னு முத்தம் கொடுத்துருங்க. முதல்ல கோச்சுக்குவா, அப்புறம் சரண்டர் ஆயிடுவா. ஏன் இதுல மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை, கருப்பு பிரச்சனை எல்லாம் அடங்கி இருக்குது. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில காதல் பிரச்சனை ஒர்க் அவுட் ஆகுமா? பக்கத்து ஆபீஸ் ராமசாமிக்கு இதே ஐடியா கொடுத்தேன், ஒரே பச்சைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப நானும் பச்சைக்கு தான் இன்னைக்கு இப்பவே. போற வேகத்தை பார்த்தா பச்சைக்கு நிச்சயம். அட இது இல்லப்பா, இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபைல். என்ன இன்சூரன்ஸ்? அதான் காம்பன்சேஷனுக்காக கேஸ் போட்டிருக்கோமே. அதான்ப்பா லிப்ட்ல இருந்து ஒருத்தன் கீழே விழுந்து செத்து போகல. லிப்ட் லிப்டா நான் உங்களை ஓட்டிட்டு போறேன். போயா போ 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 இரு இரு என்ன வாப்பா மாதிரி இருக்கு. நின்னு சோரி என்ன சார் பார்த்தது இல்ல? வக்கீல் மூர்த்தி இருக்காரா? தோத்துக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. அப்படி உட்காரு. என் பேர செல்வம் மாதிரி இருக்கு. நான் அந்த செல்வம் இல்ல. குரல் கூட அதே மாதிரி இருக்கு. பல குரல்ல பேசுவேன். பேரா என்னடா பூரா இப்படி இருக்க? அது வந்து தாத்தா இந்த ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர், அதான் யூனிஃபார்ம். ஏய் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு தொப்பி கூட கொடுப்பாங்க. இது என்ன சுண்டக்கா தொப்பி? எங்க மேனேஜர் பாக்கணுமே, இதை விட பெரிய தொப்பி வச்சு தண்ணி வா. குட்டி செல்வா என்னடா இப்படி பண்ணிட்டு வந்துட்ட? பழத்த பாசத்தையே மறந்துட்டிய. ஒரு லெட்டர் எழுதி போடக்கூடாதா? இல்ல தாத்தா, பாட்டி எடுத்துட்டு வீராப்ல முறைச்சிட்டு வந்துட்டேன். மறுபடியும் போகும்போது ஒரு நல்ல நிலைமையில போகணும் தான். ஆமா நீங்க என்ன அப்படி சிஐடி ஆபீஸ்ல துப்பாக்கிலாம் வச்சுக்கிட்டு? கண்ணாத்தா குழப்பத்துல என்ன அனுப்பிச்சா? உன்னை பார்த்ததும் ஒரு வகையில நல்லதா போச்சு. சரிப்பா என் வீட்டுக்கு போய் பேசி. வீடா? சொந்தமா வீடே வாங்கிட்டியா? விளங்கும்போல வாங்கியிருப்ப. இங்க சம்பளமே சரியா வரதுல, அது வாடகை வீடு. எந்திரி நீ. சீதா எனக்கா நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டேன், குழந்தை கொஞ்சம் பாத்துக்கமா. தாராளமா வா பாபு. நான் போய் சீதை வந்துடுறேன். மெதுவா வாங்க பரவாயில்ல. சரிம்மா. பாபு ஏய் யார் வந்திருக்காங்க பாரு. வாங்க தாத்தா வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? பாட்டி எப்படி இருக்காங்க? பயந்துட போறான் தாத்தா. வயலா நல்லா இருக்கான்.
ஐயோ அழுதுட்டான் அழுதுட்டான் போவோம் போவோம் பாட்டு எப்படி இருக்காங்கன்னு கேட்டேனே இருக்க உனக்கு இருக்க பாசம் கூட அந்த கிழவிக்கு இல்லையே ஐ மூக்கு ரொம்ப நல்லா இருக்கு குழந்தை ஊட்டி காப்பி கொண்டா கொண்டா நான் வச்சுக்கிறேன் பட்டு சட்டை போட்டா பிரமாதமா இருக்கும் என்ன தாத்தா நினைச்சுட்டான் குழந்தை அப்படித்தாண்டா இருக்கும் குழந்தை உங்ககிட்ட ஒண்ணுக்கு எவ்வளவு ஸ்டாக் இருக்கோ அவ்வளவு இரு என்ன ரொம்ப சுடுது என்ன பாயில இருந்தா வருது பையங்கிட்ட தானே வருது உரும்பு கையவே நினைச்சுட்டான் ஒரு வாரமா ஒண்ணுக்கே இருக்கலையாடா இந்தாங்க தாத்தா காஃபி அவன் என்ன பண்ணான் தெரியுமா என்ன பண்ணா சட்டையில ஒண்ணுக்கு போயிட்டான் தீட்டு போ ஐயோ கொடுக்க தாத்தா சட்டையை மாத்திட்டு வந்துடுறேன் ஏய் பொண்ணுக்கு போயிட்டான்ற சட்டையை மாத்துறேன் ட்ரவுசர் மாத்து அப்ப நான் வரட்டுமா காபி காபி வேணா கேபி வேணா சொத்த கோயிலுக்கு எழுதிருவாடா என்ன தாத்தா சொத்து கித்துங்கிறேன் ஒண்ணு புரியாது அந்த கிழவிய அங்க போய் பேசிக்கிறேன் பஸ்ஸுக்கு நேரமாச்சு நான் வரட்டுமா குழந்தைகிட்ட சொல்லிடு இந்த தாத்தா இது ஊர்ல பேசினாலும் புரியாது இங்க பேசினாலும் புரிய மாட்டேங்குது பாட்டி எப்படிதான் சமாளிக்குதோ தாத்தா இதுக்கு போய் தான் ஓட்டுறா அடியே வழக்கம் போல ஒன் பிளஸ் டூ காப்பி தானே ஆமா ஆமா செல்வம் ஜெராக்ஸ் கம்பெனிக்கு போய் இத ஒரு மூணு காப்பி எடுத்துட்டு வா ஒன் மினிட் இது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் நம்ம கேஸே இதை நம்பித்தான் ஜாக்கிரத பி கேர்ஃபுல் இன்னும் ஏமா உட்காந்துருக்க இந்த லெட்டர் தானே வேற ஏதாவது லெட்டர் இருக்கா சார் இனிமே நான் ஏதாவது உனக்கு பர்சனலா லெட்டர் என்ன எப்ப சார் என்ன சார் அநியாயமா இருக்கு என்னப்பா இந்த வேகாத வயல்ல அர்ஜென்டா போய் மூணு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு வரணுமா இந்த ஆள் கொஞ்சம் கூட வியவஸ்தே இல்ல சார் நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் என்ன வெயில் என்ன வெயில் பேப்பர்ல போட்டுறான் ஐயா 103 டிகிரின்னு இந்த வெயில்ல மனுஷன் போவானா சார் உங்களுக்கு தெரியிறது கூட அந்த ஆளுக்கு தெரியல சார் நீ என்ன பண்ற எனக்கு ஒரே தலைவலியா இருக்குது ஒரு சாலடான மாத்திரை வாங்கிக்க நேர ராம்பான் ஹோட்டலுக்கு போய் ஸ்ட்ராங்கா ஒரு காப்பி வாங்கிட்டு வா ஓடு குடுகுடுன்னு ஓடு இதுக்கு அவனே தேவல கேட்டகோரிக்கலினா என்ன சார் கேட்டகோரிக்கலினா சொன்னது யாரு சீனியர் அவர் சொன்னா கரெக்டா இருக்கு போ சூப்பர் காபி சூடு வரதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க கொண்டா கொண்டா சாரி டான் பேஷ் பேஷ் காபி ரொம்ப நல்லா இருக்கு அம்பாள் கப்பே வச்சே சார் என்ன இங்க ஒரு டாக்குமெண்ட் வச்சு போனேங்க சார் டாக்குமெண்ட் இங்க வச்சியா ஆமா சார் பாக்கலையே ஐயோ இங்க தான் சார் வச்சிட்டு போனே பொறுப்புலாம் வேலை சரி நீ ஹோட்டல்ல வச்சிட்டியா இல்ல சார் இங்க தான் சார் வச்சிட்டு போனே ஐயோ ரொம்ப முக்கியமான பேப்பர் ஆச்சே ஜாக்கிரதை அறினு சீனியர் சொன்னாருல்ல அநேகமா நீ இந்த ஆபீஸ்ல இருக்க மாட்டேன் இது போலீஸ் வரைக்கும் போகும் உன் பில்ல கிழிஞ்சிடும் இப்ப வக்கீலுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் என்ன கேட்டா செல்வம் ஏன் பதற நீ வேற சீட்டா கிழிஞ்சிருமா கொஞ்சம் பொறுமையா இருக்கியா லஞ்ச் ரூம்ல ஃபைல்ஸ் வைக்கிற ரேக்ல இதே மாதிரி டாக்குமெண்ட் காப்பி பாத்து என் கூட வா காட்டுறேன் சீக்கிரமா காட்டுமா புண்ணியமா போயிடும் வா ஏமா எந்த பேர்ல டாக்குமெண்ட் இருக்குது சொல்லு நானே எடுத்துக்கிறேன் தேவையில்லை டாக்குமெண்ட்ஸ் காப்பி உனக்கு நிச்சயமா கிடைக்கும் ஆனா இங்க இல்ல எங்க இருக்கு 4 மணிக்கு உன் வீட்ல வீட்டுக்கு வரையா ஏமா நீ இப்படி அரைகுறையா துணி போட்டுருக்க நீ வீட்டுக்கு வந்தா அதனால குழப்பாயிர போதுமா ஒரு குழப்பமும் வராது நீ சரியா 4 மணிக்கு உன் வீட்ல இருக்க நான் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து உன் வீட்ல கொடுத்துறேன் இங்க எடுத்து கொடுத்தா சீனியருக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் ஆபத்து அப்போ ஒரு 4 மணிக்கு என்ன வீட்லயே இருக்க சொல்றேன் இருக்கறேன் வேற வழி ஏமா என் அட்ரஸ் தெரியுமா உனக்கு தெரியுமே எப்படி வா அப்ளிகேஷன் பார்த்தலே இட்டா நீ என் ஜாதகத்தையே சொல்ற போல இருக்க ஹாய் செல்வம் வாங்க வாங்க நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் டாக்குமெண்ட் கொண்டீங்களா இதுதான் உங்க வீடா உங்க மாதிரி சின்னதா ரொம்ப அழகா இருக்கு என்னங்க நான் டாக்குமெண்ட் பத்தி கேக்குற நீங்க ஏதாவது விவகாரம் பேசுறீங்க இது கிச்சனா இல்ல அது கிச்சனா இது கிச்சனுங்க அப்ப அது பெட்ரூம் இதுதான் உங்க பெட்ரூமா செல்வம் பெட் இருக்குல்ல பெட்ரூம் தான் வாவ் அந்த குழந்தை கூட ஸ்வீட்டா இருக்குல்ல உன குழந்தைனா பிடிக்குமா செல்வம் எனக்கு என்னென்னமா பிடிக்குமா முதல்ல இந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருக்கியா அவசரப்பட்டா எப்படி உன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா ஆண்டா கூட டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா நான் சொல்றபடி எல்லாம் கேட்கணும் ஐயோ கூட்டமா இருக்குது ஐயோ கை வைக்காதம்மா கை வைக்காத
விடுமா, இன்னமும் ஒரு டாக்குமெண்ட் வச்சு என்ன மிரட்டி மிரட்டி மிரட்டியே. நான் ஜான் பிள்ளையானா ஆண் பிள்ளை தெரியுமா? என்ன வேற போயிரு, அவ்வளவுதானே போனா போச்சு. அந்த வக்கீல என் மேல கேஸ் போட்டு சொல்லு. அவன் எந்த கேஸையும் ஜெயிச்சதே இல்ல. ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி வெடிக்கிற ஒன் டாக்குமெண்ட். குட் பை. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன என்ன ஆயிருக்கும்? மயிரையில உயிர் தப்பிச்சோம். எதுக்கும் குளிச்சிருவோம். வடுவா வடுவா, என் தங்க குட்டி சிங்க குட்டி. ஏண்டா செல்வம், நானே வந்ததுல இருந்து பாக்குறேன், புருஷ மண்டாட்டிக்குள்ள ஒரு கலகலப்பே காணுமே, என்ன சங்கதி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பெரியங்க வந்திருக்கீங்கல்ல, அதான் ஒரு வெக்கத்துல ஒதுங்கி நிக்கிறேன். என்னத்துக்கு வெக்கப்படுறது, எதுக்கு வெக்கப்படுறது? உங்க பேரனுக்கு காபி. ஆத்தா சீத, என்னடி என்னமோ பலகார கடையில் கொண்டாந்து வைக்கிற மாதிரி வைக்கிற, புருஷனுக்கு ஆசைய ஆத்தி கித்தி கொடுக்கப்படாதா? இல்ல, அவ வெள்ளிக்கிழமை விருதா, அதான் என் கைப்பற்ற போதுன்னு தள்ளி வச்சுட்டு போறான். வெள்ளிக்கிழமையா வடுவா? இன்னைக்கு சனிக்கிழமைடா. சனிக்கிழமை தான் விருதான். என்னமோ மொத்தத்துல சரியில்லை. அது போகட்டும், பிள்ளைக்கு என்ன ஆகாரம் கொடுக்குறிய? ஆகாரம் கேக்குறாங்கள சொல்லு. வந்து பாட்டி புட்டிப்பால்டா. புட்டிப்பாலா? நல்லா இருக்கு. நம்ம ஊர் பக்கமெல்லாம் தாய்ப்பால் கொடுக்கறதே பழக்கம். பழங்கால பழக்கத்தையெல்லாம் விட்டுடலாமா? நல்லா இருக்கு. இம்புட்டியே எங்க வீட்டுக்காரவங்க 6 வயசு வரைக்கும் தாய்ப்பால் தான் குடிச்சாங்கன்னு எங்க மாமியார் சொல்லியிருக்காங்க. பாவம் உங்க மாமியார். வாய மூடுற, ஒன்னொன்னத்தையும் உங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுக்கணும். ஆத்தா சீதே, இன்னைக்கே இப்பவே நீ தாய்ப்பால் கொடுக்கறது ஆரம்பி. சொல்றாங்கல்ல ஆரம்பி. ஏண்டா ஒன்ன வச்சுக்கிட்டு எப்படா கொடுப்பா? வெக்கமா இருக்காது. நீ வாத்தா உள்ள வா. என்ன அவனே என்ன பாக்குற, குடுக்க போறவ நீ? இந்த காலத்துல கண்ட கண்ட மாவை கலக்கி குடுத்து போறாளுக புள்ளைக்கு. அங்கங்க போற, எங்கிட்டு போ? அதான் புள்ள எப்பவும் நோஞ்சா நாட்டா இருக்குது. உட்காரு. என்ன இருந்தாலும் தாய்ப்பால் மாதிரி ஆகுமா? இந்த புடி குடு. எப்பவும் பிள்ளைக்கு பால் கொடுக்கும் போது முந்தானையால மூடிக்கிட்டு குடுக்கணும். ஒருத்தர் கண்ணு போல இருக்காது. நான் ஏன் சொல்றேன்னா, எங்க மீனி ஏத்தே ரயில்ல வரும்போது பிள்ளைக்கு பால் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பாத்துருக்கா அம்புட்டுத்தேன். அடுத்த நாள்ல இருந்து புள்ள வாய வைக்க மாட்டேன்னுட்டேன். அப்புறம் நாங்க பால் குடிக்க வைக்க படாத பாடுபட்டுட்டோம். குடு குடு. என்ன வெக்கப்படுற, நான் வேணா பாக்கல, அங்கிட்டு திரும்பிக்கிறேன். என்ன பய கடிக்கிறானா? எகிரு விரு விருஞ்சது, அல்லு முளைக்க போகுது போல இருக்கு. அதெல்லாம் தாண்டிக்கத்தான் வேணும். கிடைக்குமா? கொடுத்து வைக்கணும். பாட்டி. ஆத்தா நீங்க குழந்தை கொஞ்சம் வச்சுக்கோங்க, நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். கொண்டா அதுக்கு தானே வந்திருக்கேன். கொண்டா கொண்டா. பால் குடிச்சானா? ஓ ஒரு பாட்டில் குடிச்சா. ஆட்டலா? இல்ல பாட்டி, அந்த அளவுக்கு நிறையவே குடிச்சான். பால் கொடுத்த உடனே அளவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாளே என் பேத்தி. சமத்தி என்ன, அம்மாவை கடிச்சியா? பல்லு கொளக்கட்டை பண்ணி போடணும் என் பேரனுக்கு. அடே என்ன பாட்டி, என்ன என்னடா என்ன குழந்தைக்கு சங்கிலி போட்டு எங்க காணா? ஆத்தி ஆத்தா ஆத்தா சீத, எங்கயாவது கழுத்து கழுத்து வச்சிருக்கேன். ஆய பாட்டி எடுக்கிற. ஏய் நீ தான குழந்தைக்கு பால் கொடுத்த, உதறி பாரு. உதறட்டும் பாட்டி. இல்லையே பாட்டி, நீ கொஞ்சம் உதறு. நான் எப்படா பால் கொடுத்தேன்? அதான் இல்ல எப்படி. அடி ஆத்தி, என் கொள்ளு பேருந்துக்கு நான் முத முதல்ல பண்ணி போட்ட சங்கிலி காணாம போயிருச்சு. அப்பா எங்கிட்டாவது தேடுங்கடா, என் மனசெல்லாம் படபடங்குது. நீங்க இங்க தேடிட்டு இருங்க, நான் ஒரு முக்கியமான இடத்துல தேடிட்டு வரேன். ஆத்தா சீதே, பிள்ளைக்கு தலையில எண்ணெய் வச்சு ரொம்ப நேரம் ஊற விடாம சீக்கிரமா குளிப்பாட்டு, நான் போய் சாம்பிராணி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். என்னடா பண்ற மீசையே? வேலை இல்ல, அதான் வெட்டிட்டு இருக்கேன். வெட்டு வெட்டு. எனக்கு எங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்ன என்னடா கண்ணா, அம்மா என்னடா பண்ணிட்டா? என்னடா இல்ல என்ன டி, பொம்பளை குழந்தை. ஐயோ மோசம் போயிட்டுமே, அவ நம்மள ஏமாத்திட்டாளே. ஏடி பாட்டி பாத்துச்சு? பாக்கல. தட்டி போட்டு மூடு போடு. என்ன பண்ண போறோம்? பொம்பளை மாட்டிக்கிட்டு நானும் அவசப்படுறேன். இந்த விஷயத்த பாட்டிக்கிட்டு இருந்து எப்படி சமாளிக்க போறோம்? பெரிய பிரச்சனையாச்சே. இஞ்ச என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தலைக்கு ஊத்தல. ஏண்டி அறிவு கட்டுல, இந்த விஷயத்த பாட்டிக்கிட்டு சொல்றது நீ? என்னத்த சொல்றது பாட்டி? இந்த குழந்தைக்கு 3 மாசத்துக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊத்த கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஏன் தலைக்கு ஊத்த கூடாது பாட்டி?
குழந்தைக்கு இஸ்துமானியா கலக்கலி ஏசியான்னு ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கு 3 மாசத்துக்கு எண்ணெயே தேய்க்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். அடி ஆத்தி, எண்ணெய் தானே தேய்க்க கூடாது, நான் உடம்புக்கு ஊத்துறேன். பாடி பாடி பாடி. என்னடா டாக்டர் சொன்னதை நான் முழுசா சொல்லியே? என்னடா சொன்னார் உன் டாக்டர்? குழந்தைக்கு தண்ணி ஊத்தணும்னா அந்த தண்ணியில மைக்கோல் ஜாக்சன் அணு ஒரு மருந்து, அதை 3 சொட்டு ஊத்தணுமா? அட வாங்கடா, அத வாங்கலையாக்கும். ஆமா, இந்த பட்டணத்துலதான் கண்ட கண்ட வியாதி எல்லாம் சொல்றீங்க. கலக்கலேசியா கொலக்கலேசியா, நீ போய் அந்த மருந்தை வாங்கிக்கணுவா, நீ பிள்ளைய தூக்கினுவா, நான் சாம்பிராணியாவது போடுறேன். செட்டி மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். இது ரொம்ப அவசரப்பட்டீங்க, அதனாலதான் ஒரு சின்ன பொய் சொன்னேன். சின்ன பொய்யா? பொம்பளை ஆம்பளையாக்கி பெரிய விஞ்ஞான புரட்சியா பண்ணிருக்கமா? இது மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சு ஒன்னு என்னைய கிழிச்சிரும். ஒண்ணு சைட்டா, நான் வெளில போய் வேற ஒரு ஆண் குழந்தை கொண்டு விட்டுமா? போதுமா, இருக்கிற குழப்பம் போதும், புதுசா எதுவும் குழப்பாத. ஜெட்டியை கட்டினா தானே பாட்டி கண்டுபிடிக்கும், ஜெட்டியை கட்ட போறதே இல்ல. காணவில்லை, 40 வயசு பையனை காணவில்லை. கண்டுபிடித்து வீட்டிற்கு கொண்டு வந்தா கொண்டு வந்தவன் கொலை செய்யப்படுவான். மேல படிங்க. தினத்தந்தி சனிக்கிழமை. பொம்பளைய சமாச்சாரமா ஏதாவது படிங்கிறேன். விபச்சார வழக்கு. என்ன விளையாடுறீங்களா, வேற ஒண்ணுமே இல்லையாக்கும். தங்க விலை ஏறி விட்டது. அரியாத்தி, பவுன் விலை ஏறிடுச்சா? இன்னைக்கே கடைக்கு போய் வயிற்றுக்குள்ள இருக்கிற என் கொள்ளு பேரனுக்கு இடுப்புக்கு அருணாவில இருந்து காது கடுக்க வரைக்கும் எல்லாம் தங்கத்திலேயே வாங்க போறேன். எனக்கு ஒரு மோதிரம். ஏய், என்ன பாட்டியை போய் இந்த வேலை செய்ய வச்சுக்கிட்டு? ஏன் பாட்டி, இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு தான் ஒரு 1000 சம்பளம் கொடுத்து வச்சிருக்கல. ஏ அனுசியா, இங்க வா. அட கூப்பிடல. அனுசியாலையா கூப்பிடுற? அவ சாதாரண அனுசியா இல்லடா, சதி அனுசியா. ஏண்டா வடுவா, குழந்தைய வாடகைக்கு கொண்டுக்குன்னு வந்து அந்த சிறுக்கிய வீட்டோட வச்சுக்கின்னு கொஞ்சம் கூத்த அடிச்ச சீதா என்கிட்ட அம்புட்டையும் சொல்லிட்டா. துரோகி, உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? ஆமாண்டா, அந்த கைகாரியே வீட்டை விட்டு விரட்டி அடிச்சு போட்டேன். என்னது, அனுசியாவே விரட்டிட்டியா? அந்த பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிறல, நான் அதை புரிஞ்சுக்கிறல, அதுக்குள்ளேயே விரட்டிட்டிய. விரட்ட வேண்டியதுதான். டே பேராண்டி, நீ பண்ண கூத்துக்கு இதாலே உன் தோலை உரிச்சிருப்பேன். என் கோபம் தணிஞ்சதுக்கு காரணமே என் பேத்தி சீதே முழுகாம இருக்காடா. அப்படியா? படத்துக்கும் போக விட மாட்டேங்கிற, இதையும் பார்க்க விட மாட்டேங்கிற. சும்மா இருங்க. செல்வம், தாத்தா கிட்ட பணத்தை வாங்கி எண்ணி கொடுத்துட்டு வா. அவருக்கு என்ன கூட தெரியாது, நாங்க போய் ஆட்ட வரைச்சோம். நான் ஒரு மோதிரம் கேட்டேன். அதான் 4 விரல் நீ போட்டுக்கீங்களே, போதும். நீ வாத்தா. இல்ல, இந்த விரல் சும்மா இருக்கேன்னு கேட்டேன். தாத்தா, இந்த விரலுக்கு சேர்த்தே வாங்கிடும், பணத்தை எடுங்க. ஏப்பா, அண்ணா நகருக்கு வருவியா? நீ இறக்கிட்டு வாங்க வாங்க. சீக்கிரம் போறேன். வண்டி மக்கள் பண்றதா? பெட்ரோல் சேர்ந்து போச்சே. என்னமோ போட்டோம் ஃபுல்லா போட்டுக்கூடாது. சரி, பங்களா போய் போட்டலாம். எவ்வளவு சார்? 100 போடு. 100னா சாராயம் இல்ல, பெட்ரோல். சீக்கிரம் பெட்ரோல போடப்பா, ஆட்டோவை பிடிக்கணும். மூடியா? ஐயோ, என்ன வண்டி பின்னாடி போதே. என்ன காரு பிள்ளை போகுது? அதான பிள்ளை வச்சுட்டாங்களா? திடீர்னு மாத்துவானுங்க இவனுங்க. முன்னாடி பாப்பா முடியலையே. ஒருத்தர் ரூபா போகுது. இதுக்கு முன்னாடி அந்த காரை பிச்சைக்காரன் வச்சிருந்தானா? நல்ல வேலைப்பா நின்றுச்சு. ப்ரொஃபசர் வண்டி இருக்கு, நல்லா என்ன வண்டி நின்றுச்சு. ஓடும்போது இன்ஜின் எவனாவது எடுத்துட்டானா? என்ன கடையா பாத்து நிக்குது? பக்கத்துல சலூன் கடை இருக்கு, முடிவெட்ட வந்திருக்கா? என்ன கார் வாந்தி எடுக்குது? யோ, என்ன பண்ற? நல்லெண்ணெய் ஊத்துறாங்க. நல்லெண்ணெய் எதுக்கு ஊத்துற? நல்லெண்ணெய் ஊத்துனா தான் முன்னாடி போகும்,
பெட்ரோல் ஊத்தினா பின்னாடி போகும். அப்போ கடல் எண்ணெய் ஊத்துனா வலது பக்கம் போகுமா? சாராய பாட்டிலோட
காட்டலப்பா அதுவா குழுங்குது யார் குளுக்குறா பாத்தீங்களா என் பேரு கையக்கூட